புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் ஒரு நாவல். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு மீரான் மைதீன் எழுதிய அஜ்னபி தான். இந்த நாவலை தான் ஆரம்பத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் சூரியை வச்சு படமாக எடுக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த கதையெல்லாம் மாறி விடுதலை எடுத்தார். இந்த நாவலோட கதைக்கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைசல்ங்கிற ஒரு தென்னிந்திய இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் சவுதி அரேபியாவில் போய் ஒரு காட்டு அரபிக்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு போடுறான். அதுக்கப்புறமா அங்கேருந்து தப்பிச்சு எப்படி இந்தியா வந்தாங்கிறது தான் இந்த கதையோட மைய கருவே. இந்த கதையோட நாயகன் வேணால் ஃபைசலாக இருக்கலாம், ஆனால் இதில் வர கதாபாத்திரமான மம்முலி, குமரி இக்பால், கருத்தான் காதர், பிரபு மிசிரி, அபு அப்துல்லா, ஆருசா இவங்கள்லாம் தான் கதையை நகற்றுறதுக்கு முக்கியமான கதாபாத்திரம்னு சொல்லலாம். எழுத்தாளர் மீரான் மைதீன் இந்த மாதிரியான கதாபாத்திரத்தெல்லாம் ஆரம்பத்திலே அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாரு. நாமளும் யோசிப்போம் இவங்க எப்படி இங்கே வந்து சேர்ந்தாங்கன்னு. அதுக்கப்புறமா அதோட பின்கதையை அவரே சொல்லுவார். கிட்டத்தட்ட இது ஒரு நான் லீனியர்லேயே போகும். கடைசியாக இந்த கதை இதை நோக்கி தான் போகுதுன்னு நமக்கு ஒரு புரிதலும் ஏற்படும். இந்த கதை நடக்கிற காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 90 மத்திய காலகட்டம். அன்னைக்கு இருந்த வசதிகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு போக்குவரத்து, டிவி, டெக்கு கேசட் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அது போக தொலைபேசியில் தான் உரையாடி இருப்பாங்க. கடித போக்குவரத்து தான். இப்படி இந்த தொலைபேசியோ கடிதத்தை எடுத்துக்கிட்டால் கூட இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் மாதிரி அன்னைக்கு நவீனமாக இல்லை. தொலைபேசியை கூட வாரத்துக்கு ஒரு முறை தான் பேசுகிற மாதிரி இருக்கும். கதையில் வர எல்லா கதாபாத்திரத்திற்கும் ஒரு பின்கதை இருக்கும். அவங்க ஏன் வெளிநாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு, எதுக்காக வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தங்கச்சியோ அக்காமார்களோ இருந்திருப்பாங்க, அவங்க திருமணத்துக்கு நகைக்காக வந்திருப்பாங்க, இல்லைனா அவங்களுக்கு தம்பிமார்கள் இருந்திருப்பாங்க, அவங்களோட கல்வி செலவுக்காக வந்திருப்பாங்க, இல்லைனா அவங்க அப்பாவோ அம்மாவோ வாங்கின கடனை அடைக்கிறதுக்காவது வெளிநாட்டுக்கு வந்திருப்பாங்க, அதுவும் இல்லைனா தன்னோட குடும்பத்தை கடனில் இருந்து மீட்டெடுக்கிறதுக்காவது வந்திருப்பாங்க. ஆக மொத்தம் இப்படி பிழைப்பு தேடி வரவங்க எல்லாருமே ஒரு வகையில் கீழ் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இப்படி பிழைப்பு தேடி வந்ததுனாலே இவங்களோட பிரிவு, ஏக்கம், இன்பம், துன்பம், வழி இது எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும் இந்த நாவலில். தென் தமிழகத்தில் இஸ்லாமியர்களோட வாழ்வியலை ஒரு வகையில் சொன்ன ஒரு புத்தகம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கும். இந்த கதையே பல இடங்களை நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரியே இருக்கும். ஊரில் தனக்கு கீழே தான் இவன்னு நம்ம நினச்சிட்ருப்போம், ஆனால் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தானும் கீழானவங்கிற மாதிரி தான் அரபித்தனம் நடத்துகிறத உணர்றத இங்கே காட்டுவாங்க. இந்த கதைக்குள்ளே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அரபு தேச மக்கள் எவ்வளோ செல்வம் பணம் வச்சுருக்காங்கிறதோட பெருமையை விட அவங்கள்ட்ட எவ்வளோ அடிமைகள் இருக்காங்கிறத பெருமை தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் எல்லா அரபிகளும் மோசமானவங்கன்னு இந்த புத்தகத்தில் குறிப்பிடலை. அதுலேயும் நல்லவங்க இருக்காங்க, அவங்களும் நிறைய உதவி செய்கிறாங்கங்கிற மாதிரி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வளோ விஷயம் சொன்னேன், ஆனால் அந்த அஜ்னபிக்கு அர்த்தம் சொல்லவே இல்லைல்ல. அஜ்னபிக்கு அர்த்தம் வேறு ஒன்றுமே கிடையாது, வேறு நாட்டுக்கு பிழைப்பு தேடி போகிறவங்க தான். அதாவது புலம்பெயர் தொழிலாளர் அப்படின்னு சொல்லலாம். 90 மத்திய காலகட்டத்தில் உள்ள அரபி தேசத்தையும் அங்கே உள்ள கலாச்சாரத்தையும் தென் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களோட வாழ்வியலையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாவல் வாசிக்க வேண்டிய நாவல்னு நான் சொல்லுவேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.